السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அண்மையிலே ஒரு வீடியோ எனக்கு பார்க்க கிடைச்சது. என்ன வீடியோ என்றால், முபாரக் மதனி என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலவி, அவர் வந்து நோன்பு சம்பந்தமாக வந்து ஃபத்வா வழங்குகிறார். என்ன ஃபத்வா என்றால், தள்ளாத வயது உள்ளவர்கள், நிரந்தர நோயாளிகள், இவர்களுக்கு ஃபித்யா கொடுக்கணும். ஒரு நோன்பு விட்டால் ஒரு ஏழைக்கு வீதம் என்ன செய்ய வேண்டும், ஒரு கணக்கெல்லாம் சொல்றார். அந்த கணக்கின் அடிப்படையில் வந்து ஒரு ஃபிதியா கொடுக்கணும், பரிகாரம் செய்யணும் என்ற அடிப்படையில் வந்து ஒரு செய்தியை வந்து பேசியிருக்கிறார். அது சமூக வலைத்தளங்களில் பரவலாக்கப்பட்டிருக்கிறது. பலரும் நம்மிடம் வந்து தொடர்பு கொண்டு இது மார்க் அடிப்படையில் இது இப்படி சட்டம் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டு வருகிறார்கள். அது சம்பந்தமாக நாம் இன்றைக்கு தெளிவுபடுத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் வாழல்லதீன யுத்தீகூனஹு ஃபித்யதுன் தஆமு மிஸ்கின், சக்தி உள்ளவர்கள் மீது ஒரு ஏழைக்கு உணவு கொடுப்பது பரிகாரம் என்ற சட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. 2:184 ஆரம்பத்தில் என்ன சட்டம் இருந்ததுன்றா, எனக்கு வந்து நோன்பிடிக்க தேவையில்லை, நான் அதுக்கு பகரமா ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்த சக்தி இருந்தால் அதை நான் செஞ்சு கொள்வேன், விரும்பி நான் நோன்பிடிப்பேன் இல்லை விட்டுருவேன். இந்த சட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. அப்ப இந்த சட்டம் பிறகு என்ன செய்யப்படுதுன்றா, மாற்றப்படுது, மன்சூகாக்கப்படுது. எப்படி மன்சூகாக்கப்படுகிறது? ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர ஃபல் யஸும், யார் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோம்பு நோக்கட்டும் என்ற வசனத்தினூடாக இந்த வசனம் 184 2:184, அதுக்கு அடுத்த வசனம் 185 வசனத்தின் ஊடாக அது மாற்றம் செய்யப்படுகிறது. இது மாற்றப்பட்ட வசனம் என்பதற்கு புகாரில 4507 இலக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுல தெளிவான செய்யப்படுகிறது, மாற்றப்பட்ட செய்தி இருக்கிறது. அப்ப இந்த வசனம் மாற்றப்பட்டாலும் சிலர்கள் என்ன கருத்து கொடுக்கிறான்னு கேட்டா, அது டோட்டலா மாற்றப்படல, அதுல ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம்னு கேட்டால், தள்ளாத வயதுள்ளவர்களுக்கு ஃபிதியா கொடுக்கிற சட்டம் இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் என்ற வகையில சொல்லித்தான் இந்த சட்டத்தை நிறுவ முயற்சிக்கிறார்கள். முதலாவது நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சட்டம் வந்து தள்ளாத வயதுள்ளவர்களுக்கு பரிகாரம் சம்பந்தமா பேசியதா? அப்படி பேசியிருந்தால் அப்ப என்ன செய்யலாம், 2-3 சட்டங்கள் பேசப்பட்டு தள்ளாத வயது உள்ளவர்களுக்கு ஆரம்பத்தில் சலுகை இருந்தது, விரும்பினா பிடிக்கலாம் அல்லது ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கலாம், அது போன்று வந்து தள்ளாத வயது இல்லாட்டியும் கூட எனக்கு இன்றைக்கு நோன் பிடிக்க தேவையில்லை, நான் அதுக்கு பகரமா ஏழை கொடுத்துட்டு போவேன், இப்படி 2-3 சட்டங்கள் இருந்து இந்த வசனம் இறங்கிய உடனே அது 2 சட்டம் அல்லது 1 சட்டம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது, தள்ளாத வயதுன்னு சட்டம் மட்டும்தான் வந்து மாற்றப்படாமல் இருக்கிறது. அப்படி அந்த வசனத்தில் அமைந்திருந்தால் நீங்க சொல்வது ஓகே, ஆனா அப்படி இல்லை, தள்ளாத வயதுகள் சம்பந்தமாக பேசப்படலை. வாழல்லதீன யுத்தீகூனஹு ஃபித்யதுன் தஆமு மிஸ்கீன் என்ன சொல்லப்படுகிறது? ஆரம்பத்தில் என்ன சட்டம்ண்டா, சக்தி உள்ளவர்கள் என்ன செய்வாங்கண்டா, ஒரு ஏழைக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க, உணவு வந்து கொடுத்துட்டு பரிகாரம் தீர்த்து கொள்வாங்க. இதை விளக்கு முகமா புகால எப்படி வருதுன்னு கேட்டா, காணமன் அறாத அயுஃப்திர வயஃப்ததிய, விரும்பினா அவங்க நோன்பு விடுவாங்க, இல்லாடி ஃபிதியா கொடுத்து என்ன செய்வான்னு கேட்டா அந்த பரிகாரத்தை செஞ்சு கொள்வாங்க, விரும்பினா நோன்பு விட்டுருவாங்க, விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதுக்கு பகரமா என்ன செய்வாங்க, ஃபிதியா கொடுப்பாங்க. அவன் விருப்பத்தின் அடிப்படையில் அது செய்யப்பட்டது. இந்த ஆரம்பகால சட்டம் எப்படிதுன்னு கேட்டா, விருப்பம், எனக்கு நோன்பு பிடிக்க நான் பிடிக்க தேவையில்லை, எனக்கு இன்னைக்கு விருப்பமா இருக்கிறது நோன்பு பிடிக்க கூடாது, அது பகரமா நான் என்ன செய்வான்னு கேட்டா ஒரு ஏழைக்கு என்ன செஞ்சிருவேன், உணவு கொடுத்துருவேன். இப்படியான சட்டம் தான் ஆரம்பத்தில் இருந்தது. இது தள்ளாத வயதுள்ளவர்களை பத்தி பேசப்பட்ட சட்டம் இல்லை. அப்ப இந்த சட்டம் வந்து மாற்றப்படுது, டோட்டலா வந்து யாரெல்லாம் ரமலான் மாசத்தை அடைகிறார்களோ அவங்க நோன்பு பிடிக்கத்தான் வேணும், எனக்கு விருப்பம் இல்லை நான் நோன்பு பிடிக்காம இருக்க போறேன் அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு சரி விதிவிலக்காக்கள் வருவாங்க, அது குர்ஆன் அதுல சொல்லுகிறது. நோயாளியா இருந்தா, அது போன்று வந்து யாரு பயணிகளா இருந்தா, அவங்க நோன்பு விட்டு விட்டு இதர நாட்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும், இதர நாட்கள்ல நோன்பு நோக்கணும் அந்த நோன்பு, அதுக்கு ஃபித்யா கூட சொல்லல அதுல, இதர ஃபைத்தத்து மின் அய்யாம் நுஹர், இதர நாட்கள்ல அது கணக்கிட்டு என்ன செய்ய வேணும், பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் என்றால், தள்ளாத வயது உள்ளவர்களுக்கு நோன் பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா என்ற ஒரு அடிப்படை வந்து நேரடியே சொல்லப்படலை. நேரடியே சொல்லப்படாவிட்டால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அது எப்படி சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பது லேசா நம்ம புரியலாம். இப்ப நீங்க பாருங்க, ஒரு சட்டம் இஸ்லாம் வந்து முடியுமான ஆட்களுக்கு தான் சொல்லும், முடியாத ஆட்களே அதை சட்டம் சொல்லாது. இப்போ மாத விடாய் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து தொலை முடியலை, அவங்களுக்கு இஸ்லாம் தெளிவான சொல்லணும்னு கேட்டால் அவங்க பிறகு அந்த தொழுகையை தொலைன்னு சொல்லாது,
அதை நிறைவேற்றக்கூடாது தெளிவான வார்த்தையோடு வருது. ஆனா நோம்பு பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் நோம்பாளிகள் வந்து பயணிகளோடு ஒப்பிட்டு பேசுகிற பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டா, ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பேசுறாங்க, இது சலுகை வழங்கப்படுகிறது. அந்த சலுகையை வந்து இதர காலங்கள் என்ன செய்யணும், அவங்க பிடிக்கணும். ஏன்னா இதர காலங்கள்ல கற்பனை என்ற அந்தஸ்து இழந்திருப்பான், அப்ப அதனால ஆரோக்கியம் அரிப்பான். ஆரோக்கியம் அரிக்கிற பொழுது ஆரோக்கியமான காலங்கள் நம்ம கணக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், பிடித்துக் கொள்ள வேண்டும். தள்ளாத வயதை பொறுத்த வரைக்கும் அவங்க தள்ளாத வயது காலம் செல்ல செல்ல இன்னும் தள்ளாத வயது கூடிக்கொண்டே இருக்கும். தவிர பிடிக்காம தள்ளாத வயதுக்காக பிடிக்க முடியல, இன்னொரு ஒரு மாசம் கழிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் கழிஞ்சு பிறகு முடிக்கிற நிலை பிடிக்கலாம் அந்த நிலைமைக்கு வருவாங்களா? அன்றைக்கு முடியாட்டி பிறகும் இன்னும் முடியாம தான் போவாங்க. ஒரு நிரந்தர நோயாளியா இருக்கிறாங்க, ஒரு கேன்சர் போன நோயாளிகள் பிடிக்க முடியாது. பிறகு வந்து அந்த அந்த நோய் தொடர்ந்து இருக்கும் காலமெல்லாம் நிரந்தர நோயாளி தான், பிடிக்கலாதான் அவங்களுக்கு. பிடிக்க ஆட்களுக்கு இஸ்லாம் வந்து என்ன, நீங்க வந்து பிடிக்க முடியாது தானே, அப்ப இதுக்கு பரிகாரம் செய்யுங்க என்று இஸ்லாம் வந்து சொல்லி இருந்த. ஓகே, சொல்லாட்டி இஸ்லாத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு சட்டம் கிடையாது, அவங்களுக்கு பரிகாரம் முடியாது. அவங்களுக்கு முடியாத ஒன்றா இஸ்லாம் வந்து திணிக்குமா, அப்ப நீ முடியாது தானே, இப்ப நீ ஏழை கொடு உணவு கொடு அப்படி சொல்லாது இஸ்லாத்தில். அப்படி சொல்லுமா இருந்தால் அதுக்கு ஆதாரம் தேவை. லா யுகல்லிஃபுல்லாஹ் நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, அல்லாஹ் அல் குர்ஆன் தெளிவா சொல்லி காட்டுகிறான், யாரையும் அவருடைய சக்தி உட்பட்டே தவிர அல்லாஹ் தன் நிர்பந்திக்க மாட்டான். அவரு சக்தி இருக்கணும், முடியணும். அவருக்கு முடியல, தள்ளாத வயது நோம் பிடிக்க முடியல, இறந்தர நோயாளி நோம் பிடிக்க முடியல. இவர் எப்படி நோம்பு நோக்க முடியாட்டி கொடுத்த ஃபிதியா கொடுக்க சொல்றீங்க? அப்ப அறிஞர்களுக்கு மத்தியில் நீங்க பாத்தீங்கன்னா இப்னு கதிர் போன்ற அந்த தஃப்சீர்களை பார்க்கிற பொழுது இரண்டு கருத்துள்ளவர்கள் இருந்திக்கிறான். என்ன, நோ ஃபிதியா கொடுக்க தேவையில்லை, அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை என்று சொல்லும் போது இந்த வசனத்தை எடுத்து காட்டுகிறார்கள், வசனத்தை எடுத்து காட்டி அது தேவையில்லை. இமாம் ஷாஃபி இமாம் உட்பட அந்த அந்த நிலைப்பாடு இருந்திருக்கிறார். அப்ப நம்ம தெளிவாக விளங்க வேண்டும், அறிஞர்கள் கருத்துகள் இரண்டு விதமான கருத்துகள் இருந்தாலும் கூட தெளிவான நஸ்ஸான ஆதாரம் வேணுமா இல்லையா? நஸ்ஸான ஆதாரம், ஒரு சஹாபி சொல்லிட்டார், சஹாபி சொன்னது மார்க்க ஆதாரமா? அப்ப அல்லாவின் தூது ஒரு வஹி, ஒரு ஒரு சட்டத்தை சொல்றீங்க, தள்ளாத வயதினர்கள் சட்டத்தை சொல்றீங்க, அந்த சட்டம் வந்து வகையா இருக்கணும். ஒரு சஹாபி சொல்வது எப்படி வகையா மாறும்? எனவே அப்ப ரசூலுல்லாஹ் தொட்டும் உள்ள சட்டங்கள் நாம் தேடி பார்க்கிற பொழுது அப்படியான எந்த ஒரு செய்தியும் இல்லை என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ரெண்டாவது சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் கூட ரசூலுல்லாஹ் தொட்டு சொன்னதான் ஏற்றுக்கொள்வன் நிலைப்பாடு அவன் இருந்தான். உமரது அவங்க நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். வந்து ஒருத்தர் சலான் சொல்லுவார், சலாம் சொல்லிய உடனே அவர் மூன்று சலாம் சொல்லி பார்ப்பாரு, உமர் அலி பதில் சொல்லல, அவங்களுக்கு அவங்க வேலை நிமித்தமாக பதில் சொல்ல கிடைக்கல, அதனால அவர் பதில் ரிப்ளை கொடுக்க போயிட்டார். அது கேட்காத காரணமா இருந்திருக்கும், கேட்கல, அது ரிப்ளை கொடுக்கல, பதில் கொடுக்கல. பிறகு அவருக்கு அந்த பேசின தகவல் இருக்கிறது, தலைக்குள் இருக்கிறது, வேலையால் அவன் மறந்திருக்கிறார். ஒருத்தர் பேசினாரு, அவர் எங்க இல்லை, அவர் போயிட்டாரு, அவரை வர சொல்லுங்க, ஏன் போனீங்க? அவர் காரணம் சொல்றாரு, ரசூல சொல்லி இருக்கிறாங்க மூணு தடவை சலாம் சொல்லி பாருங்க, இல்லாட்டி நீங்க என்ன செய்யுங்க, திரும்பி போங்க, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னும் இதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு சாட்சியை கொண்டு வாங்க சொல்றாரு. ரசூல தொட்டும் சொன்னாலும் அதை நான் இன்னும் உறுதிப்படுத்தணும். அப்ப வந்து அதுக்கு வேற ஒரு சஹாபி தான் சொல்றாரு, அப்ப இன்னொருத்தரை கொண்டு உறுதிப்படுத்த பாக்குறாரு இல்லையா? அப்ப அது ரசூல தொட்டும் சொன்னது கூட இன்னொரு சஹாபி கூட உறுதிப்படுத்த பாக்குறாருண்டா. அப்ப சஹாபி அவட சுய கருத்தா இருந்தா, இது நான் சொல்றேன் நான் விளங்கி சொல்றேன் அப்படி சொல்ல முடியுமா? எனவே அப்ப இதில் சஹாபாக்க தெளிவா தான் இருந்தாங்க. அப்ப இன்றைக்கு ஒரு சலஃபு கூட்டம் என்ன கேட்டா, இன்றைக்கு சஹாபாக்களுடைய கருத்தை வந்து என்ன கேட்டா, வகையாக மக்கள் மத்தியில் போதித்து அப்ப இன்றைக்கு மக்களை குழப்பி கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கலாம். எனவே தள்ளாத வயதுள்ள மக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு நோமும் கிடையாது, பரிகாரம் கிடையாது. நிரந்தர நோயாளிகளுக்கு நோமும் கிடையாது, பரிகாரம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்டால், இதுக்கு முன்னால் அவர்கள் நோம்பு நோட்டவர்களாக இருந்தால் கண்டிப்பா அதுக்குரிய நன்மை கிடைக்கும் என்ற செய்தியில் மாற்றுக்கிறது கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு யுத்த காலத்தில் இருக்கிற பொழுது சொல்கிறார்கள், எங்களோடு இன்னைக்கு அவர்கள் யுத்தம் செய்ய வரவில்லை, ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற கூலி அவர்களுக்கும் கிடைக்கும் சொல்லிவிட்டு காரணம் சொல்கிற பொழுது, ஹபசஹுமுல் உது, அவர்களை தடுத்தது இந்த நோய் தான் தடுத்திருக்கிறது, ஆனாலும் எங்களுக்கு கிடைக்கிற கூலி அவங்களுக்கு கிடைக்கும் என்ற செய்தி சொல்கிறார்கள். ஏன்னா அந்த காலத்து யுத்த காலத்துக்கு வரல, ஆனா வளம் வளமையாக அதுக்கு நீயத்தோடு அந்த எண்ணத்தோடு உள்ளவர்கள், அதனால அதுக்குரிய கூலி கிடைக்கும். எனவே தள்ளாத வயதுள்ளவர்கள் கவலைப்பட தேவையில்லை, நிரந்தர நோயாளிகள் கவலைப்பட தேவையில்லை, நான் நோம்பு நோக்கலையே, அப்ப எனக்கு அந்த நன்மை கிடைக்குமாண்டா,
கண்டிப்பா அல்லாஹ் தஆலா நன்மை தருவான் மாத்து கருத்து கிடையாது. எனவே இது நம்ம இன்றைக்கு சுருக்கமான ஒரு பதிவை நாங்கள் விளங்கப்படுத்திருக்கிறோம். இது போன்ற சட்டத்திட்டங்கள் இன்ஷாஅல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு அறியப்படுத்திருக்கிறோம். எதை கேட்டமோ தொடர்ந்தும் எது சத்தியமோ அந்த சத்தியத்தில் எழுத்து நிற்கக்கூடிய மக்களாக மாறுவதற்கு எம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.